ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெஜஸ்டிக் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடன் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உடன் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரண்ட் வச்சு பண்ண போகிறோம். எப்படி கரண்ட் வச்சு பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் பென் வந்து நம்மளே வந்து மேக் பண்ணி, ஸோ அந்த எலக்ட்ரிக் பென்னில் வரக்கூடிய ஸ்பார்க்கை வச்சு நம்ம வந்து இந்த உடன் ஆர்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த உடன் ஆர்ட் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு ரெண்டு நீடல் இருந்தால் போகிறோம், ஒரு சார்ஜர் இருந்தால் போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஆர்ட் வந்து செஞ்சிடலாம். ஸோ இந்த உடன் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஒரு கிரியேட்டிவ் ஒரு இருக்கும். சோ இது வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு சிரஞ்சியை வந்து எடுத்துருக்கோம். இந்த சிரஞ்சியில் இருக்கக்கூடிய டிப் அந்த ஊசி மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது ரெண்டு ஊசி வந்து தேவைப்படும். அதாவது ரெண்டு எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து இன்டராக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து இதே போல் வந்து ஒரு வுட் எடுத்துக்கோங்க. ஸோ வுட்டு வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது, அதுக்காக தான் நான் வந்து வுட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பென்சில் கூட நீங்கள் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டுக்காக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சிரஞ்சியை வந்து ஒரு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இன்னொரு சிரஞ்சியும் நம்ம வந்து இதே போல் ஒரு பெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு. அதாவது ரெண்டும் வந்து டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அதையும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நமக்கு ஊசியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகிற, அதாவது ஒட்டி நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ ஒட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷனுக்காக நம்ம வந்து சார்ஜரை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஓல்டு சார்ஜர் தான். நீங்கள் வந்து எந்த சார்ஜர், ஒரு 5 வோல்ட் அடாப்டர் சார்ஜரை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சார்ஜரோட ஒயர் ப்ளஸ் மைனஸ் வந்து வரும். ஸோ ப்ளஸ்ஸை வந்து ஒரு சிரஞ்சி ஊசியில் வந்து கட்டிடுங்க. ஸோ இன்னொன்று மைனஸை வந்து இன்னொரு சிரஞ்சி வந்து கட்டிடுங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஒயர் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சியில் வந்து வச்சாச்சு, கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் நம்மளுடைய சால்ட்ரிங் ஐனை வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து உட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, அதனால் ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன். சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஜெக்ஷன், அதாவது அந்த ஊசியை வச்சு நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அவசரப்பட்டு ஒட்டிட்டேன், அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நான் வந்து வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பியும் நான் வந்து ஒட்டிடுறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சுற்றிடலாம். ஏன் நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஹீட் ஆகும், ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ அதை தாங்கிறதுக்கு இன்சுலேஷன் டேப் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டேப்பை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளுடைய எலக்ட்ரிக் பென் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்பவே சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். நம்மளுடைய ஸ்பார்க் வந்து எப்படி தெரியுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வுட்டு, அதாவது ப்ளை வுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ளை வுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரையறக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா நம்ம பண்ணக்கூடிய ட்ராயிங் வந்து நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு நான் பிக்சர்ஸ் நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய பிக்சரை வந்து இதே போல் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிக்சர் தான் வரையணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிக்சர் வரைஞ்சால் நல்லா லுக்காக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிக்சர் மாதிரி இந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதோடைய நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன்ல. ஸோ அந்த பிளாக் கலர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து ஒரு ட்ரேஸ் லைனுக்காக திக்காக நான் வந்து ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டாட் டாட்டாக வச்சிடறேன். டாட் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்லைன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பென்சிலெல்லாம் நான் வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிக்சரோடைய அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இதே போல் நம்மளுடைய செகண்ட் பிக்சருக்கும் அவுட்லைன் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இது மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்தது தான். உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஆக்டர்ஸு, அனிமல்ஸ் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆர்ட் அப்படின்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து இந்த உட்டன் ஆர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் எப்படி எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டல. ஸோ இப்போ வந்து அந்த டாட் மாதிரி நான் வந்து காம்பஸால் வச்சேன். ஸோ அந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்லைன்லாம் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்மளுடைய மூணு அவுட்லைனுமே, மூணு பிக்சரோட அவுட்லைனுமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் பென்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் பென்னை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீட் ஆக ஆரம்பித்த உடனே நம்மளுடைய பிக்சர்ஸ் மேலே அந்த லைன், நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க லைன் மேலேயே அப்படியே பொறுமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரைய ஆரம்பிக்கலாம். நான்
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது வந்து கரெக்டாக தான் வந்து செஞ்சுருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே எர்த் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்பார்க்கும் கையில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்பவே பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் வந்து எந்த இடத்துலருந்து ஸ்பார்க் வருதோ அந்த இடத்துலருந்து 5 சென்டிமீட்டர் இல்லைனா 10 சென்டிமீட்டர் தள்ளி நீங்கள் வந்து கையை வச்சு ஹேண்டில் பண்ணி வரீங்க. நம்ம செஞ்சிருக்க எலக்ட்ரிக் பென் வந்து கரெக்டாக அந்த ஸ்பார்க் வந்து டச்சாக வுட்டில் வந்து டச்சாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டு வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். பேர்ன் ஆகும்போது நமக்கு வந்து பிளாக் கலரில் ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய உடன் ஆர்ட். ஃபைனலி நம்மளுடைய எலக்ட்ரிக் பென் வந்து வுட்டோட பேர்ன் ஆகும்போது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மூணு பிக்சருக்குமே வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், அதை என்ன டவுட்னா இந்த ஒயர் வந்து சார்ஜர் வந்து பிளாக் கலர் தான் இருந்தது, இப்போ எப்படி ஒயிட் கலராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்த சார்ஜர் வந்து பழசு அப்படின்னு தான், ஓல்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து எடுத்தேன். பட் இது வந்து அது வந்து ரொம்ப ஓல்டு போல் இருக்குது, ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்னொரு சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபைனலி நம்மளுடைய ரெண்டாவது பிக்சரும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதாவது ரெண்டாவது நம்ம வரைஞ்சி வச்சுருந்த பிக்சரும். ஸோ இப்போ தேர்டு பிக்சருக்கு போய் நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அவுட்லைன் மேலேயே நம்ம வந்து எலக்ட்ரிக் பென் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய உடன் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய எலக்ட்ரிக் பென்னை வச்சு நம்ம வந்து மூணு இமேஜோட அவுட்லைனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து உடன் ஆர்ட்டோட ரிசல்ட். இதோட நிம்மதாச்சு. அந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடன் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸி, ஒரு ரெண்டு நீடல், ஒரு சார்ஜர், ஒரு உடன் போர்டு இருந்தால் போதும், ரொம்பவே சிம்பிளாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சிடலாம். ஸோ ஈஸி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து ஸ்பார்க் வச்சு தான் நம்ம வந்து வரைகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோட பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து தொடக்கூடாது, தொடாத மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஸ்பார்க் வந்து கையிடப்பட்டது அப்படின்னா கையில் வந்து அடிப்படும். ஸோ அது இல்லாமல் அறுத்தும் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே க்ரியேட்டிவாகவும் இருக்குது, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதனால அவங்களும் கூட பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.